வளர்த்த பொண்ணு, அவ வார்த்தைங்க என்ன காயப்படுத்தவே இல்லை. தப்பான ஆளை நியாயப்படுத்துறா பாரு, அதுதான் வலிக்குது, வேதனைப்படுத்துது. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டேன். என் மக சங்கரிய அந்த பையன் தாசோட சூழ்ச்சியில இருந்து காப்பாத்தியே ஆகணும். ஆமா, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, கடமைப்பட்டிருக்க. நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். ஆமா, நீங்க செஞ்சே ஆகணும். நான் முகத்துல அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன், வாழ்ந்தா அது தாஸ் கூட, இல்லனா போயிட்டே இருப்பேன் எமன் கூடன்னு. பொண்ணுங்க மனசுல காதல் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனா காதல் வந்த பின்னால அவ பிறந்த வீட்டை விட்டு ரொம்ப சுலபமா வெளியில வந்துடுவா. வா சங்கரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் தாஸ், போட்ட ட்ரெஸ்ஸோட நான் பொறுப்பிட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னமோ நீ இந்த அறைய புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஆல்ரெடி நீ வந்துட்டு போன ஆபீஸ் தானே, அப்போ வெறும் லவ்வரா வந்தேன் போனேன், இப்போ ராயலா உங்க ஒய்ஃபால வந்திருக்கேன். அப்ப எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்களே தவிர மதிப்பா பார்க்கல, மரியாதையாவும் பார்க்கல. மாமா, இப்ப நம்ம ஸ்டாஃப் எல்லாரையுமே இந்த ரூமுக்குள்ள வர வச்சு எல்லார் முன்னாடியும் என்ன நல்ல கௌரவமா இனி நான் தான் இந்த காலேஜோட சேர்மன் அறிமுகப்படுத்த. சேர்மன்னா சேர்மன் இல்ல, சேர்மன் மாதிரி, சேர்மன் மாதிரின்னு சொல்ல. என்ன மாமா, உங்களுக்காக நான் எதையோ பண்ணேன், எனக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, இது நிர்வாக பிரச்சனை, அதான் யோசிக்கிறேன். நிர்வாகத்துக்குலாம் ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு குறையும் வராது. நான் நல்லபடியா நிர்வாகத்தை பாத்துக்கிறேன், நீங்க வெளிவேலைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. ஆமா மாமா, காலேஜ் கட்டுற வேலையெல்லாம் அப்படியே கிடப்புல இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த காலேஜ் நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்ல காஞ்சனா. அப்புறம் என்ன, இன்டர்காம்ல இப்பவே எல்லாரையும் வர வச்சு இனிமே காஞ்சனாவும் கோ சேர்மன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் என் ரூம்க்கு வர சொல்லுங்க. உன் சொத்து மொத்தத்தையும் என் பக்கமா திருப்புறதுக்கான ஆரம்பம் இது. இப்போ ஓகேவா? ஏ மாமா, நான் இந்த சேர்மன் சேர்ல உட்காரலாமா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். உனக்கு இல்லாமல உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏன் மாமா, நான் கால் மேலே கால் போட்டுக்கட்டுமா? உன் கால் மேலே உன் காலை போட்டுக்கிறது என்கிட்ட இதுக்கு பர்மிஷன் கேட்குற? ம், போட்டுக்கோ. தேங்க்ஸ் மாமா. எல்லாரும் வந்தாச்சா? குட். இது நீங்கள் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி எடுத்துங்க. முதல்ல எல்லாருக்கும் சாரி. இப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியல. எனக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. காஞ்சனா இப்போது என்னோட ப்ராப்பர் ஒய்ஃப். அதனால இனிமேல் நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதையை காஞ்சனாவுக்கும் கொடுத்தாங்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா காஞ்சனாவும் ஒரு சேர்மன் மாதிரி, சோ கோச்சேர்மன் வச்சுக்கங்களேன். என்ன? ஓகே சார். ஓகே சார். இந்த காலேஜில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, எனக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ, அதெல்லாம் காஞ்சனாவுக்கு இருக்கு. ஓகே? ஓகே சார். ஆ, இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். தட்ஸ் ஆல். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. ஓகே சார். மாமா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஓகே. நல்லா இருக்கியா? நீ இனிமே நல்லா இருக்க மாட்ட. நல்லா இருக்க நான் விட மாட்டேன். இது என்னன்னு தெரியுதா? தாலி. தங்க தாலி மட்டும் இல்ல, தங்க துரை கட்டின தாலி. முன்னெல்லாம் நான் வரப்பவும் போறப்பவும் என்ன ஒரு வப்பாட்டி மாதிரி பார்த்தல. இப்ப நான் வப்பாட்டி இல்ல, தங்க துரையோட பொண்டாட்டி. இனிமே நான் வந்தா கதவை திறந்து விடுவல? சொல்லு. நான் தனியா வந்தா இந்த அறையோட கதவை திறக்குமா? இல்ல, இனிமேலும் தங்கதுரை வந்து சொன்னாதான் கதவு திறக்குமா? தங்கதுரை கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். ரொம்ப நல்ல விதமா சொன்னாரு. 37 வருஷமா இங்க ஒர்க் பண்றியாமே, ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது இல்லையாமே. இந்த சின்சியாரிட்டி என்கிட்டையும் வரணும். வரலனா ஓ வேலை உன்னை விட்டு போயிடும். ஜாக்கிரதை. பாக்குறது கதவு திறந்து விடுற வேலை, மனசுல கடவுள்னு நினைப்பு. மணக்க மணக்க குளிச்சாச்சு, பூவும் வச்சாச்சு, பொட்டும் வச்சாச்சு. இப்ப என்ன தாசோட பேசணும்ல? அதானே. ம், பேசு பேசு, போ போ. செல்ல இங்க தானே வச்சு, எங்க போச்சு? இதோ இருக்கும் செல்லு. சொல்லுடி, இந்த செல்போனைய தேடுற? ஆமா, இதை ஏன் எடுத்தீங்க? சங்கரி, இது அவன் வாங்கி கொடுத்ததா? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவா? அதுக்கு என்னவா? அதுக்கு என்னவான்னு கேக்குற? என்னங்க? அதுக்கு என்னவா? அடிக்காதீங்க. ஐயோ, நீ விடு. என்ன தைரியம் உனக்கு? போடா. கீழ விடுங்க. அதுக்கு என்னவான்னு கேக்குற? என்ன? ஐயோ. விடுங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு இருமாப்பு இருந்தா, விடுங்க. மரியாதை இல்லாம ஏத்து பேசுற. கொல்லட்டுமா? விடுங்க. ரேடியோ உன்னை கொல்லட்டுமா? விடுங்க. செத்து சொல்ல. சங்கரி. என்னடி பாக்குற? அப்படியே தூக்கி போட்டு மீச்சு ராஸ்கல். ஏதாவது ஆயிட போதுங்க. என்ன செத்து போடான்னு பயப்படுறியா? செத்து போட்டோம். அப்பம் பேச்ச கேட்காம அம்மா சொல்ல மதிக்காம இருக்கிறவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? அவனை பார்க்காத என்ன, அவன் கூட பேசாத என்ன, வச்சிருந்த செல்போனை புடுங்கி போட்டா எப்படியோ ஒரு செல்ல வரவழைச்சு பேசுறான்னா இவளை சும்மா விடலாமா? விடவே கூடாது. சொல்லு, சொல்லுடே, இந்த செல் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு. அது எதுக்கு உங்களுக்கு? அது எதுக்கு எனக்கா? ராஸ்கல், பிச்சு போடும் பிச்சு. பெத்தவங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? அடிச்சு கொன்னுடுவேன் ராஸ்கல். ஏய், எழுதி வச்சுக்க, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் நல்லவன் இல்ல, அவன் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றோம்ல, அதையே நம்ப மாட்டேங்கிறேன். உலகத்திலே கலப்படம் இல்லாத அளவுக்கு சொந்தக்காரங்க அம்மாவும் அப்பாவும் தான். அந்த மாதிரி இருக்கிற நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. இல்லன்னா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஆசையா வளர்த்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னு குழி தோண்டி தோட்டத்துல போச்சிருவேன். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்க அப்பா வச்சு நடிக்க வச்சிட்டீங்கல்ல, ஆசை தீர்ந்துருச்சுல இப்ப உங்களுக்கு? என்னடி சொன்ன? அப்பா அதான் கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன்னு தீர்மானமா சொல்லிட்டீங்கல்ல, அதை பண்ணுங்க. இதெல்லாம் வேணாம். நான் சாவ சந்திக்க தயார். சொல்லுங்க, எப்ப என்ன சாகடிக்க போறீங்க? இல்ல பாண்டியம்மா, இதுக்கு மேல இவளை சும்மா விடக்கூடாது. மனோவரிக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்ப்போம். ஆமா, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முதல்ல இவளை நல்ல விதமா புகுந்த வீட்டுல சேர்த்துருவோம். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என்ன மாப்பிள்ளை புகுந்த வீடுன்னு கல்யாண பேச்சு கமகமான இருக்கு. என்ன மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? சங்கரிக்கு. சங்கரிக்கா? ஆமா, சங்கரிக்கு தான் கல்யாணம். இத காமெடிக்காக சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். சங்கரிக்கு தோதா ஒரு நல்ல வரன் வருது, அதனால தான் சொல்றேன். தோதா நல்ல வரன் வந்தா சங்கரிக்கு அலங்காரம் பண்ணி மனையில உட்கார வச்சிருவீங்களா? கௌரி கடுத்தவ சங்கரி இல்ல, மனோகரி. மனோகரி கழுத்துல தாலி ஏறாம அவ தங்கச்சி கழுத்துல தாலி ஏறினா இந்த ஊர் உலகம் மனோகரிய நம்ம குடும்பத்தை தப்பா பேசாது? அதெல்லாம் ஒண்ணும் பேசாது. அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு, அசிங்கம், அவமானம் நினைச்சதெல்லாம் பழைய காலம். இப்ப அதெல்லாம் ரொம்ப சகஜம். அதனால சங்கரிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண போறீங்களா? ஆமா அண்ணா, அது இப்பெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அக்கா, நீங்க வேற சும்மா இருங்க. அவரு ஆம்பளை, பொம்பளைங்க பின்னாடி பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியாது. பொம்பளையா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பேசலாமா? இங்க பாருங்க, அங்கங்க ஒரு பொண்ணை பெத்தவங்க கூட அந்த பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதில்ல, ஒழுக்கமாவும் வளர்க்கறதில்ல. நாம அந்த மாதிரி இல்லைங்க. நாளும் பொண்ணா பெற்றிருக்கோம், நல்லா தான் வளர்த்திருக்கோம். நாளை பின்ன யாரும் பல்லு மேல நாக்க போட்டு தப்பா பேசக்கூடாதுங்க. ஆமா, பேசவே கூடாது. நல்ல வரன் வருதாம், அதனால பெரியவளை விட்டுட்டு சின்னவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணா உட்கார வைப்பாராம். இத பாருங்கக்கா, சேர்ந்து வாழ வேண்டிய மனோகரியும் வேல்முருகனும் நான் பெரியவனா நீ பெரியவளான்னு வீம்புக்கு முறுக்கிட்டு நிக்குதுங்க. முதல்ல அதுங்க ரெண்டு பேரையும் இதமா பதமா பேசி சேர்த்து வைங்க. அப்புறமா சங்கரிக்கு வந்த வரனை பத்தி பேசிக்கலாம். இவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் அவ சொன்னதை கேட்டல, ஓ அம்மா சொன்னதை கேட்டல, 4 பொண்ணையும் ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கலாம். அந்த நினைப்புல நெருப்பள்ளி போட்டாத. அண்ணக்குடி மனசு உடஞ்ச பானையா மாறிடக்கூடாதுன்னு தான் உன் விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். பார்த்து நடந்துக்கோ சங்கரி. என்ன சார், ஸ்டார்டிங் ட்ரபிளா? ஆமா கவிதா, எப்பவாவது இந்த மாதிரி கழுத்த இருக்கும். சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, பேலட் தரங்க. பேலட் ஓபன் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. அடேங்கப்பா, உனக்கு கார் மெக்கானிசம்லாம் தெரியுமா? அப்பா ஆட்டோ ஓட்டுனவர், அவருக்கு கார் மெக்கானிசமும் தெரியும். அது எனக்கு கத்தம் கொடுத்திருக்காரு. பரவாயில்லையே, கையில இன்னொரு வேலையும் இருக்கு. இரு, அம்மா நீ எப்படி வீட்டுக்கு போவே? தெருமுனையில ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் இன்னைக்கு வேணா, என் காரை நீயே ஓட்டு. நல்லா ஓட்டுவல்ல? மெக்கானிசம் தெரிஞ்சவளுக்கு டிரைவ் பண்ண தெரியாதா? நல்லா ஓட்டுவ சார், நம்பி உட்காருங்க. ஓகே, ரேகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா? ஆடி 18க்கு மேல உனக்கு நல்ல காலம்தான். ஆமாமா, இத நானா சொல்லல, அந்த அங்காளம்மா உன் கைரேகையை பார்த்து சொல்றா. ஆடி அமாவாசை அன்னைக்கு மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போய் ஒரு ராத்திரி அந்த அம்மா மண்ணுல போய் தங்கிட்டு வா. உன்னை பிடிச்ச பீடை தரித்திரியம் எல்லாம் காணாம போயிடும். நம்பி போயிட்டு வரமா? என்ன நம்பாத, அந்த அங்காளம்மன் இருக்கிற மண்ணை நம்பு, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். சரிங்கம்மா, நான் வரேம்மா. அங்காளம்மா சார், வாங்க சார், உங்க ரேகையை பார்த்து நல்லது சொல்றேன் சார். சார் நம்பி வந்து உட்காருங்க சார். உங்க மகன் நல்லதா உங்க மருமகன் நல்லதை பத்தி புட்டு புட்டு வைக்கிறேன் சார்.